வெல்கம் டு நியூட்ரிஷன் நாலேஜ். நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் நியூட்ரிஷன் நாலேஜ் மூலமா வெயிட் மெயின்டெனன்ஸ், ஆன்டி ஏஜிங், ஹெல்தி ஸ்கின், ஹெல்தி ஹேர், ஸ்டாமினா இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் முக்கியமான நோக்கம். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே முக்கியமான ஆசை, நான் அழகாக இருக்கணும், என்றைக்கு இளமையாக இருக்கணும். நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு தேவையான முக்கியமான நியூட்ரிஷன் கொலாஜன். இந்த வீடியோவில் கொலாஜனுடைய பெனிஃபிட்ஸை பற்றியும் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற கொலாஜன் பவுடர் ஹெச் அண்ட் ஸ்கின் பூஸ்டரை பற்றியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கொலாஜன் இதுவும் ஒரு வகையான ப்ரோட்டீன் தான். நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கீழே இந்த கொலாஜன் இருக்கும். கொலாஜன் ப்ரோட்டீன் நம்ம உடம்புல இயற்கையாகவே இருக்கும். இது இருக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்கின் யங்காகவும் ஹெல்தியாகவும் இருக்கும். ஒரு 25 வயசுக்கு மேலே இந்த கொலாஜன் லெவல் நம்ம உடம்புலேருந்து குறையும் பொழுது நம்மளுடைய ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து நிறைய ரிங்கிள்ஸ், டல் லுக்லாம் கிடைக்கும். இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனில் நிறைய பேர் என் ஸ்கின்ல சீக்கிரமாகவே ரிங்கிள்ஸ் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணி நிறைய க்ரீம்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணி ரொம்பவே டயர்டாயிடுறாங்க. உண்மையிலேயே இந்த கொலாஜின் டேமேஜ் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஹை சுகர் டயட் எடுக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, நியூட்ரிஷன் டிஃபிஷியன்ஸில் இருக்கிறது, ஸ்மோக்கிங் அந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸில் இருக்கிறது, சன்னுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறது. இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களுடைய ஸ்கின் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிடும், டார்க்கர் டோன் வந்துடும், அவங்களுக்கு ரிங்கிள்ஸ் எல்லாமே ஈஸியாக வரும். இந்த கொலாஜன் வெறும் நம்ம ஸ்கின்னுக்கு மட்டுமா யூஸ் ஆகுதா? அப்படி கிடையாது. நம்ம நெயில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, நம்ம ஹேர் நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம ஸ்கின் எப்பயுமே வந்து அழகாக இளமையாக இருக்கிறதுக்கு, நம்மளுடைய மசில் நல்லா இருக்கிறதுக்கு, நம்மளுடைய ஜாயின்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த கொலாஜன்னால் நமக்கு கிடைக்குது. இதுக்காகவே ஹெர்பலைஃப்ல லான்ச் பண்ண ஒரு உன்னதமான ப்ரீமியமான ப்ராடக்ட் ஹெச் அண்ட் ஸ்கின் பூஸ்டர். இது ஹை ரிச் கொலாஜன் ட்ரிங்க். இந்த கொலாஜன்றதை நம்ம எக்ஸ்ட்ரா நல்லா க்ரீம்ஸ்லலாம் அப்ளை பண்ண முடியாது. நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிற க்ரீம்ஸில் வந்து கொலாஜன் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. பட் அதை எக்ஸ்டர்னலாக நீங்கள் போடும்பொழுது அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. இன்டர்னலாக நீங்கள் கொலாஜன் எடுத்துக்கும்பொழுது தான் உங்கள் மசில்ஸ் ரிப்பேர் ஆகும், கொலாஜன் ரீஸ்டோர் ஆகும். அதனால் உங்களுடைய ஸ்கின் வந்து ஹெல்தியாக மாறத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஹெர்பலைஃபோடைய ஸ்கின் பூஸ்டர் ஃபிஷ்லேருந்து எடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபிஷ் கொலாஜன் ட்ரிங்க். ஏன் ஹெர்பலைஃப் வந்து உங்களுக்கு ஃபிஷ் கொலாஜன் சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொலாஜன் ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு நான் வெஜிடேரியன் சோர்ஸ்லேருந்து மட்டும்தான் கிடைக்கும், வெஜிடேரியன் சோர்ஸ்லேருந்து கிடைக்காது. அதுலேயும் பிக், சிக்கன், ஃபிஷ் இந்த மூணு வெரைட்டிலேருந்தும் நல்ல கொலாஜன் எடுக்கலாம். நம்மளுடைய ட்ரெடிஷனில் ஃபிஷ் வந்து நல்லா எடுத்துப்போம். ஃபிஷ் வந்து ஒரு ஹை குவாலிட்டி கொலாஜன். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபிஷ் கொலாஜனாக நம்மளுடைய ஸ்கின் பூஸ்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெச் அண்ட் ஸ்கின் பூஸ்டோடைய நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நம்ம ஸ்கின் பூஸ்டரில் கொலாஜன் பெப்டைட் 5.45 கிராம் பர் சாஷே கொடுத்துருக்காங்க. கொலாஜன்றது யூஸ்வலாகவே ஒரு லார்ஜ் மாலிகுல். அது நம்ம ட்ரிங்காக குடிக்கும் பொழுது அது நம்ம ரத்த நாளத்தில் போய் நம்மளுடைய ஸ்கின்ல சேர்ந்து ரீஸ்டோர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால ஹெர்பலைஃப் கொலாஜன் பெப்டைடாக கொடுத்துருக்காங்க, அதாவது சின்ன சின்ன மாலிகுலா. இந்த சின்ன மாலிகுல் ஈஸியாக நம்மளுடைய ஸ்கின்ல அப்சர்வ் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்க கொலாஜனை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும், ரீபில்ட் பண்ணுறதுக்கும், ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. நம்ம ஸ்கின் பூஸ்டர் ஸ்கின் பூஸ்டர்னு சொல்கிறதுக்கு முக்கியமான மீனிங்கே இதுதான். வெறும் கொலாஜன் மட்டும் கொடுக்காம விட்டமின் B2, B3, B6, விட்டமின் சி, பயோட்டின் இந்த மாதிரி எல்லா ஸ்கின்னோட நியூட்ரிஷனும் ஒன்றா சேர்ந்து கொடுத்தது தான் ஸ்கின் பூஸ்டர். விட்டமின் B2 பார்த்தீங்கன்னா 0.8 mg, B3 10 mg, B6 0.8 mg, விட்டமின் சி 20 mg, பயோட்டின் 18 mcg. அப்படி எல்லா விட்டமின் மினரலும் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அதை ப்ராப்பராக ஆப்டிமம் லெவலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கின் பூஸ்டருடைய கேலரி வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 34.40 பர் சாஷே. ஒரு ஸ்கின் பூஸ்டர் பாக்ஸில் 30 சாஷே இருக்கும். இது ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஸ்கின் பூஸ்டர் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஹெர்பலைஃபோடைய ஹெச் அண்ட் ஸ்கின் பூஸ்டரை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய ஸ்கின் ஹெல்தியாக, சாஃப்டாக, க்ளோவிங்காக, மார்க்ஸ் எதுவும் இல்லாமல் எங்காக ஃபீல் பண்ணுற லுக் வந்து உங்களுக்கு 100% கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கும் ஹெச் அண்ட் ஸ்கின் பூஸ்டர் ஆர்டர் பண்ணணும்னு தோணுதா?
ஃபோன் எடுங்க, கீழே எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் கன்சல்டன்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. பை பை.